from the yard. Hello everyone, welcome back to Kish Gaming Channel. இன்னைக்கு இந்த ஒரு வில என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்புறம் FFIC ஓட ரிவார்ட பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் தான் பாத்தீங்க அப்புறம் இந்த ஒரு ஈவென்ட் வந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்புறம் நிறையவே சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க FFIC பிக் யுவர் சைட் அப்படிங்கற ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகுது சரிங்களா. இப்போதைக்கு கம்மிங் சோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது நண்பா. ஸோ ஒரு ஒன் வீக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேவரட்டான டீமை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அப்படின்னா ஃபேவரட்டான பிளேயர் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவர் எவ்வளோக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ ஸோ அதுக்குள்ளான ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன்ஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட்டு. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு அந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா அந்த ரிவார்டை நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே லைக் எ ப்ரோ அப்படிங்கிற நீங்கள் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில்வர் காயின் கொடுக்க போகிறாங்க. அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பை நம்ம பாருங்கள். இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் ஒரு டோக்கனை கலெக்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து கேமை லாகின் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர் டோக்கன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேடு ஒன் ஸ்குவாட் மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கில் எனிமி டூ டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11th October இருந்து 16th October வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கான ரிவார்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமை முடிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ட்ரையல் அப்படிங்கிற நியூ ஈவெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கேரக்டர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீ ட்ரையலாக கொடுக்குறாங்க சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாள் லாகின் பண்ண மூலமா எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 2 நாள் நீங்கள் லாகின் பண்ணும்போது இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் 7 நாள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக 7வது நாள் உங்களுக்கு அலா கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் ட்ரையலாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு 3 நாள், செகண்ட் கேரக்டருக்கு 3 நாள், கடைசி 2 கேரக்டர் தான் மட்டும்தான் 7 நாள் கொடுத்துருக்காங்க ஊக்காங்க்கும் அலாக்குக்கும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேரக்டர் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரஷாக இருந்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கேரக்டர் தான் ஊக்காங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அலாக்கும் நல்ல ஒரு கேரக்டர் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டெய்லி ஃபார் கேரக்டர் ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா FFIC ஈவெண்ட் ஒட்டி நமக்கு ஃபீல் ட்ரையலாக 7 கேரக்டர் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் FFIC ரீசப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே அந்த ஒரு சில்வர் கலர் டோக்கன் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ரிவார்டு தான் சரிங்களா. ஏர் ட்ராப் அது மட்டும் இல்லாமல் பவுண்டரி டோக்கனு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன் ட்ரையல் வச்சுட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 99 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு சில்வர் கலர் காயின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 11th October 20th October வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது இருக்கும். இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லதான் மக்களே சரிங்களா. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில்வர் கலர் டோக்கன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு ப்ளே லைக் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 டோக்கன் கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 டோக்கனை வச்சு நம்ம நிறைய ரிவார்ட்லாம் எடுக்க முடியாது. அன்லிமிட்டடாக கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஏ சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேல் காஸ்ட்யூம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 சில்வர் கலர் டோக்கனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு காஸ்ட்யூம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு காஸ்ட்யூம் தான் சரிங்களா. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு மேல் காஸ்ட்யூம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்து தான். நீங்கள் டைமண்டை வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறத நீங்கள் வந்து ப்ளே பண்ணியே எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓரளவுக்கு ஒர்த்து தான் கொடுத்துருக்காங்க, கேவலமாலாம் இல்லை. ஸோ சூப்பராக தான் இருக்குது. இந்த ஒரு பண்டில் நீங்கள் 15 சில்வர் கலர் டோக்கன் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்புறம் இந்த ஒரு லூட் பாக்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் லூட் பாக்ஸில் ஒரு ஸ்கின்னு கூட இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா நீங்கள் எடுத்துக்கோ. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 சில்வர் கலர் டோக்கன் கிட்ட கொடுத்துருக்காங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸோட தான் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபைனல் ரிவார்டை பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 ரிவார்டு மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க நண்பா. ஸோ மித்த பக்கத்தில் இருக்கிற ஆகு கன் ஸ்கின்னு, ரூம் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் ஸ்கின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கன் புஷ்அப் எமோட்டு, ஸ்கைலர் கேரக்டர், பெட்டு, அது மட்டும் இல்லாமல் M4 எமோட் கன் ஸ்கின்னு, இது 4 மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளைம் பண்ண முடியும். மித்த 3 ரிவார்டை நம்மளுக்கு எடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த 4 ரிவார்டு நம்ம கிளைம் பண்ண முடியாது, 4லேருந்து 1 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த புஷ்அப் எமோட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எமோட் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த புஷ்அப் எமோட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க, இந்த எமோட் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 17th October அன்றைக்கி லைவ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே நேரத்துக்கு 400K லைவ் வாட்சிங் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைலர் கேரக்டருமே கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் தான் நண்பா, ஏன்னா பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்டு மேட்சாக இருக்கும். ஸோ கடைசி நேரத்தில் நிறைய பேருமே குளோவாவில் போட்டு மறைஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம குளோவாவில் உடச்சி இந்த ஒரு கேரக்டர் வச்சு நம்ம எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெட்டு. ஸோ இதுக்குரிய பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த குளோவால் ரேஞ்சை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போடும். அது மட்டும் இல்லாமல் M4A1 கன் ஸ்கின்ஸ். ஸோ சொல்லவே மறந்துட்டேன், இந்த ஒரு M4A1 கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா FFCS அந்த ஒரு இதுக்குரிய கன் ஸ்கின். நல்ல ஒரு கன் ஸ்கின்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ப்ளஸ், அக்யூரேசி சிங்கிள் ப்ளஸ், அது மட்டும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் M4A1 இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு காயினை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் மெயினாகவே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அந்த ஒரு கோல்டன் கலர் டோக்கன் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17 அக்டோபர் அன்றைக்கி லைவ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 400K அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் மெயில் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கோல்டு கலர் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும். ஒரே ஒரு கோல்டு கலர் டோக்கன் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த கோல்டு கலர் டோக்கன் வச்சு அந்த 4 ரிவார்டில் இருந்து 1 ரிவார்டு உங்களுக்கு பிடிச்ச ரிவார்டாக இருக்கும்ல. ஸோ அந்த ரிவார்டை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த ஒரு ரிவார்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது நண்பா. இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீடெயில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்வர் கலர் டோக்கனை விட அந்த கோல்டு கலர் டோக்கன் தான் ரொம்பவே முக்கியம். சில்வர் கலர் டோக்கன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேம் ப்ளே பண்ணியோ இல்லை அப்படின்னா ஸ்குவாட் மேட்ச் போட்டோ இல்லை அப்படின்னா எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். பட் இந்த ஒரு கோல்டன் கலர் டோக்கனுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை கேட்டிருக்காங்க, 400K லைவ் வாட்சிங். ஸோ அந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் நண்பா, அது கிளிக் பண்ணி பெல் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணாலே போதும். நான் போடுற வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய ப்ளஸ் சந்திக்கிறேன். டாடா பை பை, சீ யூ, டேக் கேர், லவ் யூ கைஸ், பை.